வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். சகோதரர்களே, வெற்றிகரமா 24 நாட்கள் கடந்துட்டோம் 90 நாள் சேலஞ்சில். அதுல 48 நாள்ல பாதி கிணறு, கிட்டத்தட்ட 24 நாள் பாதி நாள் வந்தாச்சு. இன்னும் ஒரு 24 நாள் கடந்தா 48 நாள் போயிடும். ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற சகோதரர்கள் மன உறுதியோடு ஆச்சுங்களா, கொஞ்சம் தான், கொஞ்சம் தூரம் தான் போக வேண்டியது இருக்கு. இந்த 48 நாள் கடந்துட்டாங்க. எந்த ஒரு அட்ஜஸ்ட் வந்தாலுமே உடலானது மேனேஜ் பண்ணிக்கிற சக்தி வந்து நமக்கு உடல் அளவிலும் மன அளவிலும் கிடைச்சிடும். ஏன்னா இந்த 48 நாள்களுக்குள்ளாக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அனைத்து கோள்கள், அனைத்து நட்சத்திரங்கள், அனைத்து அலைவரிசைகளையுமே ஒரு முறை அனுபவித்து அதில் பிரம்மச்சரியத்தில் வாழ்ந்து ஒரு பழக்கம் ஏற்பட்டுரும். புரிஞ்சுதுங்களா? அந்த முதல் அந்த 48 சுற்று முடியும் வரை ஒரு நாளும் முதல் நாளை போலவே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் வந்துச்சுன்னா உஷாராகவே இருக்க வேண்டியதாக இருக்கும். 48 நாள் கடந்துட்டிங்கன்னா எப்படி நம்ம ஒரு புது இடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப போவது ஓரளவு எளிமையாக இருக்கும், அதே மாதிரி 48 நாள் கடந்தவுடன் அதுக்கப்புறம் நீங்கள் எளிமையாக 90 நாள், 100 நாள், கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலுமே விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் ஆழ்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆவதற்கான சரியான பாதையை மட்டும் நம்ம காட்டுறோம், அவ்வளோதான். இடையிடையே ஃப்ளாட் லைன் வந்தாலும் மிக உறுதியோடு பிரம்மச்சரிய பயணத்தில் வலிமையாக போக முடியும். பல சகோதரர்கள் 300 நாள், 400 நாள்ல கடக்கறதுக்கான ரகசியமே இதுதான். எல்லாமே முதல் 48 நாள் சரிங்களா, அதுல பாதி நாள் கடந்துட்டோம். மன உறுதியோடு கூடவே பயணிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தர் பாடல்கள் எடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள இன்னைக்கு போல. ஏன்னா கேள்வி பதில் பெரிய பெரியதா நிறைய வந்திருக்கு, அதுலயே சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால சித்தர் பாடல்களை வந்து நாளைக்கு, இப்ப நாளைய கேள்வி பதில்கள் வர்றதை பொறுத்து பாத்துக்கலாமுங்க. இப்ப வந்து சகோதரர்களின் அனுபவம், கேள்வி பதில், எல்லா விஷயங்களையும் வரிசையாக பார்த்துட்டு வரானுங்க. சகோதரர்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக நம்ம வீடியோ கீழே பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது யூடியூபே வந்து நம்ம புஷ் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் பேருக்கு போய் காட்டுப்பா அப்படின்னு. ஸோ நிறைய தமிழ் இளைஞர்களுக்கு பிரம்மச்சரியத்தின் உள்ளார்ந்த அர்த்தங்கள் புரிய ஆரம்பித்து தன்னை வலிமையாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தவிர நமக்கு பெரிய ஆசைகள் எதுவும் இல்லை, பலரிடமும் போய் சேரட்டும். வாழ்க வளமுடன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சகோதரரின் ஒரு அனுபவத்தோடு கலந்த கேள்வி பதில்களை பார்த்துக்கலாம். ஹாய் அண்ணா, 90 நாள் முடிந்தது. வார்த்தையால் சொல்லிவிட முடியாத அளவு பலன்கள் கிடைத்துள்ளன, அதில் சிலவற்றை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சகோதரர் இமெயில் அனுப்பினதுனால நான் வந்து பெயர் படிக்கலைங்க. பெண்ணாசை முற்றிலும் நீங்கிவிட்டது. எப்போதாவது சிந்தனை சிதறினாலும் எளிமையாக கட்டுப்பாட்டில் வந்து விடுகிறது. சகோதரர் 90 நாள் கடந்திருக்கிறாரு, நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் 48 நாளில் கடந்துட்டீங்கன்னா உடனே இந்த அளவுக்கு மாற்றம் கிடைக்காது. நாட்கள் செல்ல செல்ல நீங்கள் வலிமை தான் அடைஞ்சிட்டே வருவீங்க எல்லா விதத்திலும். சகோதரரின் முதல் பெனிஃபிட் வந்து பெண்ணாசை இல்லாமல் இருக்கு, சிந்தனை வந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாரு. என்னை நான் கவனிக்க ஆரம்பித்து விட்டேன். என் சுயத்தை மேம்படுத்த பல முயற்சிகள் எடுக்க உந்துதல் தானாக வருகிறது. வாழ்க வளமுடன். அது ஏன் தானாக வருது அப்படின்னா, நம் சுயத்தை நம்ம காப்பாற்றிட்டு இருக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ காப்பாற்றிட்டு இருக்கும்போது அது நமக்கு நீண்ட நாள் கடக்க கடக்க நம் சுயத்தின் மீதான வலிமை நமக்கு உள்ளார்ந்து பெருகுவதனால் அது நமக்கு நல்லா தெரியுது. இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு சின்ன கல்லாக இருந்தால் நம்ம பார்க்க மாட்டோம். அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிகாட்டும் கல், பெரிய கல்லாக இருந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம், டெய்லி அதை கவனிச்சுட்டே போவோம். அப்போது இந்த இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு அடையாள சின்னமாக கூட நம்ம அதை வச்சுப்போம். அந்த மாதிரி நம்ம பிரம்மச்சரிய பயணத்தில் 90 நாளெல்லாம் கடந்துட்டா நம் வாழ்க்கையின் அடையாள சின்னத்தை போல மாறிடும். ஸோ உங்கள் மீதே உங்களுக்கு வந்து ஒரு அன்பும் காதலும் எப்போ உறுதி ஆகும் அப்படின்னா, நமக்கு நம்மையே அடையாளம் காட்டும் பிரம்மச்சரிய பயணத்தில் ஒரு 90 நாள் கடக்கும்போது. வாழ்க வளமுடன், மிக அருமை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காரணமில்லாத மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தம் இருக்கிறது. வாழ்க வளமுடன். ஃப்ளாட் லைன்லாம் முடிஞ்சிருக்கீங்க, நாட்கள் செல்ல செல்ல இந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் வரும்போது உடல் தனக்குள்ளாக ஏதேனும் குறைபாடுகள் வந்து அதை சரி செய்வதற்காக சின்ன சின்ன ஃப்ளாட் லைன்ஸ் வரும். அப்படி வந்தாலும் மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக கடந்து 1000 நாட்களில் ஒருவராக நீங்களும் வரணும்னு மனசார இறைவனை வேண்டிக்கிற சகோதரரை, வாழ்க வளமுடன். இன்னும் நிறைய பலன்கள் இருக்கிறது, அதை அனைத்து நண்பர்களும் என்னை போல உணர வேண்டும். இணைந்து பயணிப்போம் அண்ணான்னு போட்டிருக்கீங்க, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நம் சகோதரருக்கு வந்து சிற்றின்பம் பேரின்பம் தொடர்பாக வந்து ஒரு சிறு கருத்து எங்கேயோ படிச்சிருக்கிறாரு, அதை அனுப்பியிருந்தாரு, அதை நான் அப்படியே படிச்சு வந்துடுறேன். படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்ம அதை பிடிச்சி நாடி பிடிச்சி பார்த்துடலாம். சிற்றின்ப சேற்றை விட்டு வெளியே வா மனிதா, உனக்கு பேரின்ப வாசல் இருக்கிறது. இன்பத்தில் என்னையா சிற்றின்பம் பேரின்பம், படைப்பை அனுபவித்தால் அது சிற்றின்பம், படைப்புகளில் படைத்தவனை கண்டால் அது பேரின்பம். என்னால் தான் இந்த வாழ்க்கை எனில் அது சிற்றின்பம், இறைவனால் தான் இந்த வாழ்க்கை எனில் அது பேரின்பம்.
செய்வதெல்லாம் தனக்காக என்றால் அது சிற்றின்பம், செய்வதெல்லாம் இறைவனுக்காக என்றால் அது பேரின்பம். இன்பத்தை அடைந்தாலும் மீண்டும் வேண்டுவது, திருப்தி அடையாதது சிற்றின்பம். அகத்திலேயே நித்திய சுகம் பெறுவது, வேறு எதையும் விரும்பாதது பேரின்பம். இன்பம் என்கிற வடிவில் இருக்கும் துன்பமே பேரின் சிற்றின்பம். துன்பம் போல் அறியப்பட்டு இன்பமாவதே பேரின்பம். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இன்பம் என்கிற வடிவில் இருக்கும் துன்பம் தான் சிற்றின்பம். துன்பம் போல் உணர்ந்து ஆனால் அது இன்பமாக மாறிடும், அதுதான் பேரின்பம். வாழ்க வளமுடன். சிறு உணர்ச்சிகளில் இன்பம் அடைவது சிற்றின்பம், எல்லையற்ற பிரம்மத்தில் கலப்பது பேரின்பம். பிறரை தனக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பது சிற்றின்பம், தன்னை பிறர்க்காக அர்ப்பணித்து விடுவது பேரின்பம். முதலில் இனித்து பின் கசப்பது சிற்றின்பம், முதலில் கசந்து பின் இனிப்பது பேரின்பம். உடலால் அனைத்தையும் கண்டால் அது சிற்றின்பம், உயிராய் அனைத்தையும் கண்டால் அது பேரின்பம். மனம் உலகில் அலைந்தால் அது சிற்றின்பம், மனம் இறைவனில் தனக்குள்ளாக ஒடுங்கினால் அது பேரின்பம். ஆண் பெண்ணில் இன்புறுவது, இன்புறுவது துய்ப்பது, துய்க்கும் நேரத்தில் மட்டும் இருப்பது சிற்றின்பம். ஆண் பெண்ணை வணங்குவது துய்த்து விட்டால் நீங்காதது பேரின்பம். வாழ்க வளமுடன். உலகை பற்றினால் அது சிற்றின்பம், இறைவனை பற்றினால் அது பேரின்பம். சக்தியை இழப்பது சிற்றின்பம், சக்தியாய் மாறுவது பேரின்பம். பற்று கொள்வது சிற்றின்பம், பற்றற்று இருப்பது பேரின்பம். நிலையற்றது சிற்றின்பம், நிரந்தரமானது பேரின்பம். சிற்றின்ப சேற்றை விட்டு வெளியேவா மனிதா, உனக்கு பேரின்ப வாசல் திறந்து இருக்கிறது. ஓம் நம சிவாயா பஞ்சாட்சரம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப அருமைங்க, ரொம்ப அருமை. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா சிற்றின்பம், சின்ன இன்பம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றலை விரயம் செஞ்சு, ஏதேனும் ஒரு விதத்தில் நம்ம ஆற்றலை விரயம் செஞ்சு செஞ்சுதான் நம்ம அந்த இன்பத்தையே அனுபவிக்கிறோம். ஆனால் அது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரயம் செய்யாது இருக்கும்போது நமக்குள்ளாக இருக்கும் இறை ஆற்றல் வலிமை அடைகிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரர் 90 நாள் சேலஞ்சில் சொன்ன மாதிரி, நித்தம் நித்தம் இன்பமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, காரணம் இல்லாத ஒரு ஆனந்தம் மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது பேரின்பத்தை நோக்கிய பாதையில் அப்படி இருக்கும். எது இழந்தாலும், உடலே இழந்தாலும் அது ஆனந்த, அது பெரிய வருத்தம் இல்லாமல் இறைவனோடே வாழ்ந்துட்டுருக்குற அந்த சுகம், நித்திய சுகம் அப்படிங்கிறது வந்து பேரின்பத்தில் தான் இருக்கும். சிற்றின்பத்தில் வந்து அப்போதைக்கான சந்தோஷம். அருமையாக இந்த டெக்ஸ்ட்லேயே வந்துருச்சுங்க, முழுமையான விளக்கம். வாழ்க வளமுடன். அப்புறம் ஆற்றல் விரயம் ஆகும் ஆச்சுங்களா, அது உணவு இன்பமாக இருக்குது அப்படின்ட்டு லட்டு சாப்பிட்லாம். அதே 10வது லட்டு சாப்பிடும்போது அந்த இன்பம் நாக்கில் இருக்குமானா, இருக்காது. ஈவன் கசப்பாக கூட மாறிடும். ஏன்னா நமக்குள்ளே இருக்கும் காந்த விரயம் தான் நமக்கு இன்பமாக மாறுது. அந்த காந்த விரயத்தை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிற்றின்பம், அதுவும் சுய இன்பம் போன்ற பழக்கத்தில் காம உணர்வுகளில் அபரிமிதமாக காந்தம் விரயமாக இருந்ததால் உயிரே விரயமாகுது. ஆகவே நமக்குள்ளாக இருக்கும் ஆற்றலை, ஐம்புலன்கள் வழியாக வெளியேறும் ஆற்றலையும், நமக்குடைய இந்த காம எண்ணங்களால் வெளியேறும் ஆற்றலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஒரு 90 நாள் கண்ட்ரோலாக இருந்து பாருங்கள். பேரின்பம் இன்னைக்கு படித்த அந்த டெக்ஸ்ட் மாதிரி தான், ஆரம்பத்தில் கஷ்டமாக தெரியும், இவர் போர் அடிக்கிறாருன்னு இருக்கும், இவர் என்னடா பேசிகிட்டே இருக்கிறாருன்னு இருக்கும். ஆனால் அந்த இன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நீங்களாக உணரும் போது தான் அதன் வலிமை தெரியும். ஏன் வந்து சகோதரர்கள் விடாது வந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எவ்வளோ முறை தோற்றாலும் அவர்கள் பேரின்பத்தின் ருசியை உணர்ந்து விட்டாங்க ஆச்சுங்களா. கிட்டத்தட்ட 500-600 பேர் வந்து டேஸ் கவுண்டிங் மட்டும் நமக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே எவ்வளோ சகோதரர், எல்லா தமிழ் மொழியை புரிந்து கொள்ளும் சகோதரர்கள், நம்முடைய பாரத தமிழ் கலாச்சாரத்தில் வந்து பிரம்மச்சரியத்தின் உண்மை, அதன் மகத்துவம் முடிந்த அளவு ஆழமாக பதிய வச்சிருக்கு. ஆனால் இன்னும் பலரிடம் போய் சேரலை. அதுவும் வந்து இறைசித்தமாகவே இருக்கும்னு நினச்சிட்டு தான் நம்ம பயணத்தை போயிட்டு இருக்கிறனால, சகோதரர்கள் சிற்றின்பம் என்பது பெயரளவிலேயே தெரியுது, சின்ன இன்பம் தான். அந்த சின்ன இன்பத்துக்காக நாம் இழப்பது அபரிமிதம், இழந்து தான் அந்த சின்ன இன்பத்தை பெறோம். ஆனால் இழக்காமல் இருக்கும்போதே பேரின்பமாக மாறிடும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் சதாசிவம், தென் வை சம் பீப்புள் ஆர் குட் அண்ட் அதர்ஸ் ஆர் இவில். அதாவதுங்க, இறைவனின் பார்வையில் எதுவுமே குட்டும் இல்லை இவிலும் இல்லை ஆச்சுங்களா. எந்த ஒரு மனிதனும் 100% எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது, 100% எல்லாருக்கும் கெட்டவனாக இருக்க முடியாது. ஒரு மனிதன் வாழும் வாழ்க்கை தன்னை சார்ந்த சிலருக்காயினும் பயனுள்ளதாகவோ இல்லை சப்போர்ட் செய்கிறதாகவோ தான் இருக்கும். ஆனால் நாம் பார்க்கும் பார்வை ஆச்சுங்களா, அதாவது சின்ன துரும்பு கூட இந்த பூமிக்கு நமக்கு கல் குத்தத்தான் உதவும். ஆகவே நன்மை தீமை அப்படிங்கிறதும், நல்லது கெட்டது அப்படிங்கிறதும், இது எல்லாமே வந்து அந்த நம்ம பார்க்குற பார்வையில் ப்ராஸ்பெக்டிவில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களிடம் சுயநலம் அதிகமாக இருக்குது. சுயநலம் வந்து சிற்றின்பத்தை சார்ந்த சுயநலமாக இருக்குது. சிற்றின்பத்தை சார்ந்த சுயநலமாக இருக்கும்போது
தன்னாற்றல் விரயம் செய்யறதும் இல்லாம அடுத்தவர்களின் உடமையையும் எடுத்து அதை துய்த்தரணும். தன்னுடைய அடல்த்த விரயம் செய்யறாங்க, ஆனாலும் அடுத்தவர்களின் உடமையை இது பண்ணணும்ட்டு அவங்கள வந்து நம்ம இவில் பீப்புளா பாக்குறோம், கெட்டவர்கள் அப்படின்ட்டு. ஆனா சுய நலம் அப்படிங்கிறது பேரின்பமாக இருந்தால், தன் சுயத்தை விரயம் செய்யாத பேரின்பமா இருந்தா பேரின்ப பயணத்தில் சுய நலம் கூட நன்மையே பயக்கும் ஆச்சுங்களா. அப்புறம் வந்து எல்லாமே இறைவனிலிருந்து தான் வந்தாங்க அப்படின்னாலும் ஒரு பேசிக் பாருங்க, எத்தனை தலைமுறையா நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஈவன் மனித இனத்தை கடந்து மிருகங்கள் இருந்து பாருங்க, எத்தனை உயிரினங்களா மாறி மாறி தன் உயிரை காக்க, தன் உணவுக்காக ஒரு மானா ஒரு புலியா இருந்தா மான் அடிச்சு சாப்பிட்டு, ஒரு மாடா இருந்தா அடுத்த காட்டு எங்க தனக்கு எங்க மேவு இருக்குதோ அங்க போய் எல்லாம் வாய் வச்சு கடிச்சு அந்த தாவரங்களின் வளர்ச்சியை பற்றி கவலைப்படாம சாப்பிட்டு தன்னை காத்து கொள்ளுவதற்காகவே பல 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 பிறவிகள் எடுத்து வந்து எவ்வளவோ கலங்கங்கள் நமக்குள்ளாக இருக்கும் ஆச்சுங்களா. அப்போ அந்த கலங்கங்களை எவ்வளோ சீக்கிரம் நம்ம தூய்மை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா குட் பீப்புளா அல்லது இன்னும் தூய்மை பெறாது வாழ்ந்துட்டு இருக்காங்க ராவா இருக்காங்க அப்படிங்கும்போது பேட் பீப்புள் மாதிரி தெரியுது. ஆனால் நம்மை நம்ம உணர்ந்து நமக்குள்ளாக ஆழ்ந்து நம் சிவத்தை நாம் காத்து நம்ம வழியில் நாம் போயிட்டு இருக்கும்போது வெளியில் இருக்கும் பேட் பீப்புள்ஸ் நம்மளை எது செஞ்சாலும் கண்டுக்க மாட்டோம், தேவையில்லாத எனர்ஜி வேஸ்ட்டு அவங்ககிட்ட போய் கண்டுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தாலும். அதே மாதிரி தான் நல்லவர்களும் தானாக நமக்கு உதவுவாங்க, நம்ம நல்லதுனால இன்பமும் இல்லை கெட்டதுனால துன்பமும் இல்லாத ஒரு ஸ்டேஜ் வரும் நம்மை நம்ம வலிமைப்படுத்தி கொள்ளும்போது. ஆகவே இறைவனின் பரிணாம சுழற்சியில் வந்த கலங்கங்கள் அதை தூய்மைப்படுத்தி கொண்டு இறைவனை அடைவது தான் இந்த பிறப்பே. ஆகவே இந்த பிறப்பின் பர்பஸே அதாக இருக்கும்போது நன்மை தீமை கலந்து தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டியதில்லை, நம் சுயத்தில் நாம் வலிமை அடையும் வழிகளை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். உலகத்தில் எல்லாமே இருக்கும், எல்லாம் பல வண்ண மலர்கள் இருக்குன்னு நினச்சி சந்தோஷமாக பார்க்க வேண்டியதுதான். வாழ்க வளமுடன். ஆனால் இட்டர்னிட்டி என்றால் என்ன, நித்தியம் என்றால் என்ன? நித்தியம் என்ன, அழிவில்லாத ஒன்று இட்டர்னிட்டி, அதுக்கு வந்து முடிவே இல்லாத ஒன்று இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனை தான் சொல்லுவாங்க ஆதி அந்தம் இல்லாத ஒருவன் அப்படிம்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு பேப்பர் நம்ம கிட்ட இருக்கு, இந்த பேப்பர் வந்து ஒரு இன்ஃபினிட்டியா மாறும் எப்போ தெரியுங்களா? இந்த பேப்பரை ஒரு பல கோடி துண்டுகளாக வெட்டிட்டோன்னு வைங்க, அங்கே என்ன இருக்கும், கண்ணுக்கு தெரியாத ஒரு தூசியா இருக்கும். அந்த தூசி பல கோடி துண்டுகளாக வெட்டினா என்ன இருக்கும், அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு சூன்யம் தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த ஒரு சூன்யம் தான் பல 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 ஆயிரம் பல ஆயிரம் கோடிகள் இணையும் போது இந்த பேப்பரா மாறி இருக்கு இல்லைங்களா. அதுபோல இதன் துவக்கமும் சூன்யத்திலிருந்து தான், இது நாளை எல்லாம் எல்லாமே மக்கி இதாகி போகும்போதும் சூன்யத்தோடு தான் போய் சேருது. ஆனால் இந்த டிராவலிங்கில் இந்த நிலைக்கு நம்முடைய அறிவால் நம்ம உருவாக்கி எட்டு வந்துருக்கோம். ஆனால் இதுக்கு ஒரு முடிவு இருக்குது. அப்போது இதில் வந்து இன்ஃபினிட்டி அழியாதது இட்டர்னிட்டி அப்படின்னு என்னென்னா, அந்த சூன்ய நிலை தான் அழியாத இட்டர்னிட்டி ஆச்சுங்களா. அது எப்போதும் நிரந்தரம் சாஸ்வதம். ஆனால் இந்த ப்ராசஸிங், இந்த கால இடைவெளியில் தன்னை வந்து கரைச்சிட்டே வந்துட்டு இருக்கிற பொருள்கள் எல்லாம் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இட்டர்னிட்டி கிடையாது. ஆனால் நமக்குள்ளாக இருக்கும் அந்த சூன்யத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், இறைநிலையை உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் அருணகிரிநாதர் சும்மா இரு முதல் கொண்டு பல்வேறு நிலைகளில் வந்து நமக்காக சொல்லியிருப்பார். ஆகவே வாழ்க வளமுடன் சகோதரரே, நாம் தியானத்தில் நிலைப்பதே அந்த சதை, இந்த குறைந்த காலத்தில் இருக்கும் நிலைகளை எல்லாம் கடந்து நித்திய நிலையை நோக்கி பயணத்துக்கு நம்மை தயார்படுத்தி கொள்வதற்கான ஒரு பாதையாகத்தான் தியான முறைகளும் தவ முறைகளும் இருக்குது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்கார் சகோதரர், அண்ணா ஒரு டவுட்டு, ஆண்கள் எப்படி பிரம்மச்சரியத்தில் இருந்து இறைவனை அடைகிறார்களோ அதே மாதிரி பெண்களும் அடையணும்ல, இதுதானே கட்டாயம், பட் ஒய் ஆண்கள் ஒய்னா பெண்கள் இறைவனை அடையாமல் சிறு இன்பத்தில் இருக்காங்க, அவர்கள் சிறு இன்பத்தில் இருந்தாலும் அவங்க நம்மளை விட பெரிய இடத்தில் இருக்காங்க சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ். வாழ்க வளமுடன். அது இயற்கையின் படைப்பு அப்படி ஆச்சுங்களா. இந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து குழந்தை பிறப்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவங்க கிட்ட இருக்கு. ஒரு மனிதரிடம் இறைவன் ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்கன்னா அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு சில ஆற்றல்களையும் இறைவன் கொடுத்துருப்பார். அந்த ஆற்றல் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு வந்து இயல்பாகவே 30 நாட்களுக்கு தன்னுடைய பிரம்மச்சரிய ஆற்றலை காத்து கொள்ளும் சக்தி இருக்கு ஆச்சுங்களா. அவர்கள் நீண்ட நேரம் நீண்ட காலம் தன்னுடைய உச்சகட்டமான உயிராற்றலை விரயம் செய்யாது தனக்குள்ளாக காத்து கொள்ளும் தன்மை இயல்பாகவே அவர்கள் உடலில் இருக்கு. ஆகவே பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநிலையே அடையாது ஆச்சுங்களா. ஒரு ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழும் பெண்கள் இயல்பாக 30 நாள் பிரம்மச்சரிய ஆற்றலோடு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயல்பாக 30 நாள் பிரம்மச்சரிய ஆற்றல் இருந்துகிட்டே இருக்கிறனால அவங்க வந்து கல்வியிலேருந்து பல்வேறு விதங்களில் வலிமையோடு இருக்காங்க. இந்த காலகட்டங்கள் இந்த காலத்தில் இருக்கிற மக்கப் கல்விகளில் ஆச்சுங்களா,
ஆனா உண்மையில் ஆண்கள் ஒரு 48 நாள் கடந்து ஃபிளாட் லைன் எல்லாம் கடந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கும் போது பெண்களை விடவும் மிக வலிமையான நிலையில் ஆண்களும் மாறிவிட முடியும். வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆகவே வந்து சிற்றின்பத்தில் பெண்கள் இருந்தால் அதிலும் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு ஆச்சுங்களா. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கை துணையோடோ இணையாக இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு பெரிய அளவில் குழப்பம் இல்லை. ஆனால் ஒருவேளை தவறான உறவுகள் அப்படியெல்லாம் பெண்கள் சிற்றின்பத்தில் மூழ்கிட்டு போகும்போது அவர்கள் உடல் அளவில் மிகப்பெரிய பாதிப்புகள் வரும். அது வந்து அவர்கள் வாழ்நாள் முழுவதும் எதுவுமே சாதிக்க இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அதனால தான் கற்பு ஒழுக்கங்கிறது பெண்களுக்கு அதிகமாக போதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான வீடியோஸ் கூட நம்ம முதல்ல கொஞ்ச நாள் முன்னாடி போட்டிருக்கோம். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நெட்காலி ரிட்டர்ன்ஸ் சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டெக்ஸ்ட் அனுப்பியிருக்காரு. சகோதரருக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு போட்டிருக்காரு. ஆகவே வாழ்க வளமுடன் சகோதரரே. இன்றைய தினம் பிறந்த நாள் காணும் நீங்கள். எல்லாம் உள்ள இரையாற்றலின் கருணையினால் தூய்மையான பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் நெய் ஞானம் ஓங்கி மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக மிக மகிழ்ச்சியாக நீங்கள் வாழணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அதோடு நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் அனுப்பியிருக்கீங்க, அதையும் நான் படிச்சிடறேன். ஆனால் இன்று எனக்கு பிறந்த நாள். இன்று எனக்கு ஒரு அற்புதமான சக்தியை இரையாற்றலின் மூலமாக கான்சியஸ் மைண்டில் கண்டினியூவாக இருக்கிற சீக்ரெட் உணர்ந்தேன். தனக்குள்ளாகத்தான் நிலைத்து இருக்கும் நேரத்தில் தனக்குள்ளாகத்தான் நினைத்து இருக்கும் நேரத்தில் தான் இந்த சக்தி நமக்கு கிடைக்கும் என்று நீங்கள் பல வீடியோக்களில் சொல்லிவதனால் இன்று முதல் முறையாக இந்த நன்னலில் அனுபவபூர்வமாக நன்கு உணர்ந்தேன். அண்ணா இனி இதை வாழ்க்கையில் தொடர்ந்து மனம் மாறாமல் கடைபிடிக்க உங்களின் வாழ்த்துக்கள் எனக்கு தேவைன்னா என் பிறந்த நாள் விஷயத்தோடு சேர்த்து நான் எடுத்துக்கிற இந்த விஷயம் சக்சஸ் ஆக எல்லாம் வல்ல இறையாற்றலின் அருளோடு உங்கள் திருவாயில் என்னை வாழ்த்துங்கள். வாழ்க வளமுடன் சகோதரர். ரொம்ப 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 சந்தோஷம். அதாங்க, அதாவது தனக்குள்ளாக தான் நிலைக்க துவங்கும் போது நம்ம யாரு கூட இருக்கோம், எல்லாம் வல்ல சிவத்தோடே நம்ம இருக்கிறோம் ஆச்சுங்களா. தனக்குள்ளாக தான் நிலைக்க நிலைக்க இறைவன் வந்து நம்ம உணர ஆரம்பிச்சிருவோம். நாமே நமக்குள்ளாக எல்லாம் உள்ள இறைவனாக நமக்குள்ளாக இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த நிலையை நீங்கள் விட்டுறாதீங்க. தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. நேரத்தை சிறிது சிறிது அதிகரிச்சுட்டு வாங்க. இந்த கலிகாலத்தில் இந்த ஊழிக்காலத்தில் ஊழிக்காலம் சிவத்தையும் இப்படி மறைக்கும். மறைச்சாலும் நாம் தான் தெளிவோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கிறதோடு இல்லாமல் நிலைத்திருக்கும் அந்த பிரம்மச்சரியத்தில் மனதையும் ஒடுக்கி உணர்வையும் ஒடுக்கி சிவத்தில் நிலைத்து ஆன்மாவில் நிலைத்து பரமாத்மாவில் நிலைத்து நமக்குள்ளாக போகிறது தான் ஆச்சுங்களா. இறைவனோடு நேரடியான ஒரு தொடர்பு கிடைக்கும். இந்த பிறவியின் நோக்கமே நம்மை தூய்மைப்படுத்தி நம்ம வந்து இந்த குழப்பமான இந்த சக்கரங்கள்லேருந்து வெளிவர்றதான் ஆச்சுங்களா. ஆகவே இந்த பிறந்த நாள் காணும் நீங்கள் வந்து கண்டிப்பாக மன உறுதியோடு நீண்ட காலம் பிரம்மச்சரிய தவசக்தி ஆற்றல் பெருகி வலிமையோடு வாழணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அன்பான சகோதரர்களே, மீண்டும் வந்து நாளைய தினம் பார்த்தீங்கன்னா 25வது நாள் வீடியோவில் சந்திக்கலாம். கேள்விகள் சந்தேகங்கள் எதிர்ந்தாலும் celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் பயிற்சிகளில் கலந்து கொள்ளும் சகோதரர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லாக்டவுன் பீரியட்ஸ்னால ரேட்ஸ் எல்லாம் நம்ம அன்னைக்கு குறைத்ததெல்லாம் குறைச்சி தான் இருக்குது. முடிந்த அளவு கலந்து கொள்ள விரும்பும் சகோதரர்கள் கலந்து கொள்ளுங்கள். இன்னொரு கைண்டு ரெக்வஸ்ட்டு, எனக்கு மெயில் போட்டிங்கன்னா 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் தான் இமெயில் பாக்ஸையும் ஓப்பன் பண்ணுறது மதியத்துக்கு மேலே ஆச்சுங்களா. சில சகோதரர்கள் வந்து புதிதாக பயிற்சியில் கலந்துக்கிறவங்க பணம் அனுப்பிட்டேன், ஏன் என்னை ஆக்டிவேட் பண்ணல, ஏன் மெயில் வரல, ஏன் ரிப்ளை வரல அப்படின்னு கச கசன்னு நிறையா மெயில் போட்டு விடுறீங்க. அவ்வளோ அவசரமா சொல்லுங்கள். 10 வருஷம் 15 வருஷம் உயிராட்டில் வீணாக்கிட்டு ஒரு 12 மணி நேரம் 24 மணி நேரம் வெயிட் பண்ண மாட்டீங்களா. தியானம் தவங்கிறதே பொறுமையில் தானுங்க ஆரம்பிக்குது. ஆகவே பொறுமையை கைவிடக்கூடாது. நான் அந்த மாதிரி வந்து எனக்கு தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு திரும்ப அதே மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தா நான் வந்து உங்கள் பொறுமையை சோதிக்கிறதுக்காகவே பயிற்சியை 24 மணி நேரத்தில் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக 48 மணி நேரம் உங்களை மேலும் பொறுமையாக இருக்க வைக்கிறதுக்காகவே லேட் பண்ணி ஓப்பன் பண்ணுவாகவே ஒரே ஒரு மெயில் அனுப்புங்க, வெயிட் பண்ணுங்க. ரிப்ளை வரவில்லை என்றால் திரும்ப மெயில் போட்டு விடுங்க. புதிதாக இணைகிறவங்களுக்கு தான் இது முக்கியமாக, ஏன்னா ஏற்கனவே இருப்பவர்களுக்கு அதை பற்றி தெரியும். வாழ்க வளமுடன். மேலும் எந்த கேள்வி அனுப்புனாலும் ஒரு நாள் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ரிமைண்டர் போட்டு விடுங்க. ஏன்னா இன்றைக்கி நான் கேள்வியில் படிக்கலைன்னா அப்புறம் நீங்கள் பழைய கேள்வி எடுத்து நீங்கள் ரிமைண்டர் போட்டு விடலாம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. ஸோ இமெயில், நான் ஏன் இமெயிலில் தொடர்பு கொள்ள சொல்கிறேன்னா நான் 24 மணி நேரமும் மொபைல் ஃபோன் வச்சுட்டு இருக்கிறதில்ல, வாட்ஸ்அப் வச்சுருக்கிறதுல எதுவுமே இல்லை. ஒரு மணி நேரம் உங்களுக்காக அதை ஓப்பன் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆகவே இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
ஆனால் வெயிட் பண்ணுற அந்த நேரத்தில் என்னென்ன பண்ணுறது பொறுக்கவே முடியலையே அப்படின்னா கொஞ்சம் தியானம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருங்க. நான் எங்கே போயிட போகிறேன், தினம் தினம் தான் வந்துட்டு இருக்கேன். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன், மீண்டும் நாளை தினம் சந்திக்கலாம்.